வணக்கம், இது டி மீடியா தமிழ். இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கும் ஆளுமை திராவிட இயக்கத்தின் மிக மூத்த பெரும் ஆளுமைகளில் ஒருவரான வழக்கறிஞர் திரு கே ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல்ல என்னோட வாழ்த்துக்கள். உங்களோட அரசியல் பயணம் தொடங்கி 50 ஆண்டுகள் இன்னைக்கு நிறைவடைகிறதா உங்க முகநூல் பதிவு பார்த்த மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு வாழ்த்துக்களை விட இந்த பயணம் தொடரணும்னு உங்களுடைய ஒரு நல்ல எண்ணங்களோட சொன்னா கூட வாழ்த்துக்கள் என்ன இருக்கு, என்ன சாதிச்சிருக்கோம், ஒண்ணு சாதிக்கல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கிறது அதோட சேர்ந்ததுதான். இன்னும் பல ஆண்டுகள் நீங்க தொடர்ந்து இந்த அரசியல் களத்துல உங்களோட கருத்துக்கள், உங்களோட விமர்சனங்கள், உங்களுடைய பலவிதமான உங்களோட அனுபவங்கள் முக்கியமா இன்னைக்கு தேவைப்படுது. இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற அரசியல் போக்கு வந்து ஒரு வகையில கவலை தரத்தக்கதா இருக்குது. ஒரு அரசியல் போக்கே வந்து ஒரு பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு எளிய வழியா மாறிக்கிட்டு இருக்குது. ஆமா, நீங்க ஒரு அரசியலுக்கு வரும்போது இந்த அரசியல் வந்து எவ்வளவு பண்போட இருந்தது அப்படிங்கிறதுல இருந்து உங்க அனுபவத்தை தொடங்கி இன்றைய அரசியல் நிலைமையோட அதை ஒப்பிட்டு பேச முடியுமா? சரியாக இதே நாள் 1971 பெருந்தலைவர் காமராஜரை சந்தித்தேன். அதற்கு முன்னாலே அரசியல் களத்தில் பணிபுரித்தேன். எனக்கு ஒரு மாணவர் காங்கிரஸில், அன்றைக்கு ஸ்தாபன காங்கிரஸ், பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். காமராஜர் எங்களுடைய எங்க தந்தையாருக்கு தெரிந்தவர். ப. ராமச்சந்திரன் அன்றைக்கு தலைவராக இருந்தார் என்று நினைக்கின்றேன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக. அப்போது எனக்கு ஒரு பதவி கொடுத்து, பொறுப்பு கொடுத்து, அதிலிருந்து துவங்கிய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை. என்னை நெடுமாறன் வளர்த்தார். அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் ப. ராமச்சந்திரன் தலைவர், நெடுமாறன் வந்து மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அது மட்டுமல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர், அதுபோல குமரி இளந்தன், திண்டிவன ராமூர்த்தி, தண்டாயுதபாணி, ப. ராமச்சந்திரன் தலைவராக இருந்தார்கள் அந்த நேரத்தில். அன்றைக்கு அரசியல், நாங்கள் மாணவர் அரசியல் என்ற களத்தில் இருந்தோம். அன்றைக்கு என்னுடைய விடுதிகள் தங்கியிருந்த மாணவர்கள், நான் ஸ்தாபன காங்கிரஸா, அவர் திமுகவா, இல்லை அவர் கம்யூனிஸ்டா, அப்படித்தான் அன்றைக்கு பார்த்தோம். இன்றைக்கு விடுதிகளில் போய் பார்த்தால் இவர் நம்ம ஜாதியை சார்ந்தவரா, அவர் அந்த ஜாதியை சார்ந்தவரா என்ற ஒரு இது இன்னைக்குள்ள மாணவர் களத்தில் இருக்கின்றது. அது நல்லதல்ல. நாங்கள் எளிமையாக எங்களுடைய உழைப்பை கொடுத்தோம், தியாகத்தோடு கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் மாணவர் போராட்டம் நடந்தது. நான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர், மறுக்கவில்லை. அன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்தாபன காங்கிரஸும் திராவிட முன்னேற்றங்களும் தான் எம்ஜிஆர் பிரிவதற்கு முன்னாடி கூட அந்த கட்டத்தை பிரிய வர்றாரு. அந்த கட்டத்தில் இரண்டு தான் அந்த போட்டி களத்தில் இருந்தன. 71 தேர்தல் கட்டத்திலலாம் இப்படிதான் இருந்தன. அப்படி இருந்த காலத்தில் மாணவர் போராட்டங்கள் நடத்தி தான் நாங்கள் ஒவ்வொருவரும் மேலே வந்தோம். குறிப்பாக பாளையங்கோட்டை சென்ட் சேவியர் கல்லூரி மாணவர் நூர்தநாதன் அடித்து கொல்லப்பட்டார் தாம்பரவர்ணி ஆற்றில், கீழே தள்ளப்பட்டு காவல்துறையால். அதில்தான் போராட்டம், மாணவர் போராட்டம் எழுந்தது. அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அதே காலகட்டத்தில் திருச்சி கிளைவாஸ்டல் மாணவர்கள் தாக்க, செயின்ட் ஜோசப் கல்லூரி கிளைவாஸ்டல் தாக்கப்பட்டார்கள். பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தலைவர் கலைஞர் உயிர் டாக்டர் பட்டம் வாங்குகின்ற நேரத்தில் பிரச்சனைகள் வந்து மாணவர்கள் கொந்தளித்தார்கள். அப்போது உதயகுமார் சாவை பற்றி பல பிரச்சனைகள் இருந்தன. நீதி விசாரணை கூட என்ன ராமசாமி கமிஷன் எல்லாம் போட்டாங்க. அப்படி அந்த அரசியல் காலத்துல அப்படியே நாங்கெல்லாம் வந்தவங்கன்னா, நாங்க வந்து அப்பா என்னைய வந்து நெடுமாறன் வளர்த்து விட்டார். அப்போது வாழப்பாடி ராமமூர்த்தி, தஞ்சை ராமமூர்த்தி, எம்பி சுப்பிரமணியம் போன்றவங்களாம் இருந்தாங்க. ஒரு சிலருக்கு இந்திரா காங்கிரஸ் தனியாக இருந்தது. ஆனால் தமிழ்நாடு பொறுத்தவரை காங்கிரஸ் தான், காமராஜர் பின்னாடி தான் இருந்தது. இந்திரா காங்கிரஸ், அதாவது ஆளும் மத்தியில் ஆளும் காங்கிரஸ், ரூலிங் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காங்கிரஸில் அன்றைக்கு சி. சுப்பிரமணியம், முன்னாள் முதல்வர் பக்தவச்சலம் போன்றவர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் ப. சிதம்பரம் அந்த கட்சியில் மாணவரோ இளைஞர் அணியிலோ சேர்கின்றார். அதற்கு முன் ப. சிதம்பரம், கிண்டூர் ராம், இப்போ சமீபத்தில் காலமானார்கள் மைதிலி சிவராமன், இவரெல்லாம் ரேடிக்கல் ரெவியூன்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு ஒரு பொது உடைமை கொள்கையில பேசிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு சி. சுப்பிரமணியுடைய பார்வையில் ப. சிதம்பரம் காங்கிரஸில், அந்த இந்திரா காங்கிரஸ் ஆளும் காங்கிரஸ்ல பொறுப்பு வந்தார். அவருக்கும் பழைய காங்கிரஸ் சம்பந்தம் கிடையாது. இதெல்லாம் கடந்த கால நினைவுகள், பதிவு பண்ணணும் இல்லையா அந்த கட்டத்துல.
அந்த காலத்தில் நாங்கள்லாம் மாணவர்களாக இருந்தால் கூட ஒரு போராட்டங்கள் நடத்தினால் தலைமைக்கு கட்டுப்பட்டு இப்படித்தான் நடத்தணும் என்ற ஒரு வகையில் போராட்டங்கள் நடத்தினோம். அந்த அந்த நேரத்தில் பேருந்துகள் எல்லாம் கொளுத்தப்பட்டன, மறுக்கவில்லை. ஆனா இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் பேருந்துகள் எல்லாம் கொளுத்துனாங்க, ஆனா அண்ணா அதை விரும்பவில்லை. அதே போல காமராஜர் அதை விரும்பவில்லை. மாணவர்களை தூண்டிவிட்டு எதுவும் நம்ம வந்து இல்ல அரசியல் பண்ணக்கூடாது, அரசியல் செய்யக்கூடாது என்பதை உணர்ந்தார்கள் அந்த கட்டத்தில். இப்படி எல்லாம் அரசியல் போக்கு அன்றைக்கு இருந்தது. 50 ஆண்டுகள் கலைந்து விட்டன. ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கும் அரசியலுடைய போக்கு மாறுகின்றது. நான் மாணவர் அரசியலில் இருந்தவன், காங்கிரஸில் இருந்தவன், திராவிட இயக்கத்தில் இருந்தவன், எங்க அதற்கு பிறகு இந்திரா காங்கிரஸ் நெடுபாரனோட காமராஜ் மறைப்பு இந்திரா காங்கிரஸில் ஆளும் காங்கிரஸ் காங்கிரஸை ஐக்கியமாக்கி நெடுபாரன் தலைமையில் நாங்கள்லாம் சேர்ந்தோம். அங்கே நெடுபாரன் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கோ அவர் சொல்லுகின்ற விடயங்கள் என்ற காரணத்தால் நாங்கள் வெளியே வந்தோம், நீக்கப்பட்டோம். அவருக்கு பின்னாடி தமிழ்நாடு காங்கிரஸ் பிராக்கெட் காமராஜ் என்ற ஒரு அமைப்பை அமைத்து அதற்கு பிறகு ஈழ பிரச்சனை வந்தது உங்களுக்கு தெரியும். அப்படியே வரும்போது அவர் டெஸ்ஸோவிலிருந்து மாறுபட்டோம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த வைகோ இருந்தார் இணைந்தேன். பிறகு கலைஞருடைய தலைமை ஏற்றுக்கொண்டோம். பிறகு அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் நிலைமைகள் இதேதான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கும் அரசியல் நிலை மாறிட்டு. நான் வந்து தேர்தல் களத்துல வேட்பாளர் முகவரா இருந்திருக்கேன், ஏஜெண்டா இருந்திருக்கேன் 70 கட்டங்கள். அது மாதிரி காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் நாகர்கோவில் நிற்கும் போது ஒரு சாதாரண தொண்டனாக வேலை பார்த்துள்ள இடைத்தேர்தல் நாடாளுமன்றத்திற்கு காமராஜர் நாகர்கோவில் போட்டியிடும் போது சாதாரண தொண்டனாக பார்த்து உள்ளேன். அதே மாதிரி 89 நான் வேட்பாளராகவே களமிறங்கினேன். 96 வேட்பாளர் வைகோக்கு எல்லாம் உடனே பணியாற்றியுள்ளேன், முகவரா இருந்திருக்கேன். அந்த காலகட்டத்தில எல்லாம் பணம் வந்து செலவுகளுக்கு தான் செய்வாங்க, அன்றாட செலவுகள், அந்த பூத் செலவுகள், அதற்கான என்னென்ன தேவையோ அதுக்கு தான் செலவு செய்வாங்க. இப்ப நான் வந்து கோவில்பேட்டையில போட்டிக்கிட்டேன் 89 கேட்டுக்கோங்க. அப்ப பிரச்சாரம் 12-1 மணி கூட இருக்கும், நள்ளிரவு வரை தாண்டும். ஏன்னா எங்களுக்காக சாப்பாடு தயார் பண்ணி அவங்க அவங்க விரும்புற பாணியில செஞ்சு வச்சிருப்பாங்க, இரவுல சிற்றுண்டி வச்சிருப்பாங்க. போயிட்டு வீட்டுல இருந்து ஒவ்வொரு வீட்டு திரும்பும் போது எங்கிட்ட பணம் கொடுப்பாங்க. எங்க நான் உங்களுக்கு பணம் கொடுக்க இல்லைங்க, நாங்க எங்க ஊர் பணத்தை தாரோம், நீங்க வரணும் வேட்பாளர் நீச்சி எம்எல்ஏ ஆகணும்னு அந்த காலத்துல எனக்கு கொடுத்ததெல்லாம் அவங்க கவர்ல போட்டு கொடுப்பாங்க. அந்த காலத்து கிராமத்துல 1000 ரூபாய் கொடுக்கறது பெரிய விஷயம். ஒரு சாதாரண ஆள் வந்து 100 ரூபாய் கொடுப்பாரு, நான் மறக்க கூடாது, ஏன்னா அவர் கொடுக்கறது விரும்பி கொடுக்கிறாரு. அப்படி பணங்கள் எனக்கு ஏன் கொடுத்தாங்க, நான் பணம் கொடுக்கல 89 தேர்தல. ஆனால் அந்த தேர்தல் 89 நிற்கும் போது அதுக்கு பிறகு 96 அதே நிலைமை நான் போட்டியிடும் போது, அதற்கு பிறகு 98 வைகோ தேர்தல் போட்டியிடும் போது தான் பார்த்தேன். எல்லாம் போகும்போது முன்னாடி அந்த ஊர்களில் ஒரு சில பணம் கொடுத்தாங்க, ஒரு சில ஆட்கள் நான் ஊர் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அந்த ஊர்ல நாங்கள் இத்தனை பேர் வேலை பார்க்குறோம், கொஞ்சம் செலவுக்கு பணம் வேணும்னாங்க, சரி கொடுக்குறேங்க, நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த ஓட்டு கேட்கறது வீடு விடா போய் இந்த பணியாற்ற பணிக்கு நம்ம கொஞ்சம் பணம் தரோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். அதுதான் முதல் துவக்கம். அதற்கு அப்புறம் படிப்படியா ஒரு கிளைம் அம்மாங்கலையா அது வந்து கொடுத்தே ஆகணும் அங்கிற ஒரு கட்டாயத்துக்கு 99 நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தேன். அது அப்படியே ஒரு பரிணாம வளர்ச்சியா வந்தது. அதுக்கு பிறகு 2001 கட்ட தேர்தல் இப்படி, அதுக்கு பிறகு வந்து ஒரு 2005 பிறகு ஓட்டுக்கு காசு கொடுக்கறது அதிகமாகி போச்சு. அதுக்கிடையில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல ஒரு கோவிலுக்கு சரி பண்ண கோவிலோட சுவர்கள் மோசமா இருக்கு, வெள்ளை அடிச்சு கொடுங்க, சிமெண்ட் வேணும், சிமெண்ட் மூட்டைகள் வேணும்னா அதை கொடுப்பாங்க. இப்படிதான் ஏதாவது ஒரு சின்ன பொருள் கேட்பாங்க. எங்க ஊருக்கு ஒரு டிவி வேணும், தொலைக்காட்சி வேணும், இப்படித்தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரு பணம் கொடுத்தால்தான் ஒரு ஓட்டுக்குன்னு ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். நான் சமீபத்தில் தேர்தலில் பார்த்தேன், ஒரு 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 டாக்டர் கணவர், நல்ல வசதியான குடும்பம், தெரிஞ்ச குடும்பம் தான், கோவில்பேட்டை இருக்கும்போதே என்னுடைய ஓட்டுநர் கிட்ட சொல்றாங்க, உங்க ஐயாட்ட சொல்லுங்க, அப்படிதான் பேசுவாங்க கிராமத்துல, எங்களுக்கு இன்னும் எங்க வீட்டு காசு வரல, ஓட்டு காசு வரல, மீதி ஊருக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க அண்ணு வாய்ப்பூசுக்கு அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் வச்சுட்டு என்ன செய்ய போறாங்க சொல்லுங்க. அந்த சம்பாதிக்கிற டாக்டரு வசதியான வீடு, ஒரு நிலவுலங்கள் இருக்கு, விவசாயம் இருக்கு பக்கத்து கிராமத்துல, அவங்களே அந்த அம்மாவே 1000 ரூபாய் கேட்கறாங்க. அந்த மாதிரி வாடிக்கை ஆயிடுச்சு. அது தப்புன்னு யார் அந்த தவறு காரணம்னு என்னால சொல்ல தெரியல. இப்போ இந்த மாதிரி ஒரு அரசியல் போக்கு நல்லதா, வியாபார அரசியல் நல்லதா, வெகுஜன அரசியல்ல வந்து மக்கள் நல்ல அரசியல் தானே இருக்கணும் அங்குறதுனாலதான் எனக்கெல்லாம் தேர்தலில் போட்டி கூட விருப்பம் இல்லாமலாம் விலகிட்டேன்.
இந்த தேர்தலில் போட்டி போட்டு நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒன்று சொல்ல திமிரில் சொல்லலை, திமிரில் சொல்லலை, அகத்தையில் சொல்லலை, இதில் சொல்லலை. கம்யூனிஸ்ட் கட்சியில் நல்ல கண்ணு மகேந்திரன், அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டில் இருக்க ஜி ராமகிருஷ்ணன், அதே மாதிரி வாசுகி, பல நெடுமாறன், என்னை போன்றவர்களாம் இந்த தமிழ்நாட்டில் ஓடுறவங்க கண்காணிக்கிறாங்க. எங்களை விட தகுதியானவர்கள் நான் சட்டமன்றத்து நாடாளுமன்றத்து போயிட்டாங்களா? நாங்கள் ஏன் போக முடியல? ஒரு கேள்வி வைக்கிறேன், நான் கேட்குற கேள்வி நியாயம் தானே? எங்களை விட தகுதியான ஆட்கள் நாடாளுமன்றத்து போயிருக்காங்க கேட்குறேன். ஒரு சுருக்கு இந்த கேள்வி கொஞ்சம் சிரமப்படுத்தலாம், சங்கடம். ஆ, சொன்ன உண்மையை சொல்லிதான் ஆகணும், உரைச்சி சொல்லணும் இல்லையா? எங்களை விட ஒரு தகுதியான தரமான தமிழக விஷயங்கள் பிரச்சனைகள் தெரிந்தவர்கள் நாடாளுமன்றத்துக்கு 40 உறுப்பினர்களை எங்களை விட சிறந்தவர்களா, இல்ல சட்டமன்றத்து 234 உறுப்பை எங்களை விட சிறந்தவர்களா கேள்வி இருக்கு. நியாயம் தானே? கண்டிப்பா அனுபவத்தின் சரியான கேள்விதான். கம்யூனிஸ்ட் சாதாரண பல நெடுமாறு சாதாரணாலா? ஏன் அவரை எல்லாம் பயன்படுத்தலாமே தமிழ்நாட்டு நலனுக்காக? ஏன் நல்ல கண்ணு வந்து உடல் அவர் ஒரு டெல்லிக்கு அனுப்பலாமே, ராஜ்யசபாவில் அனுப்பலாமே? ஏன் அதுக்கு இந்த தமிழ்நாடு தயங்குதே? அப்படின்னா நல்ல அரசியல் வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? வெகுஜன அரசியல், ஒரு மக்கள் நல்ல அரசியல் வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இதுதான் நமக்கு இப்போ, இது ஜனநாயகமா அது ஜனநாயகமா? இப்ப எனக்கு நீங்க சொல்லும்போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது. உங்க நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது டோர் டு டோர் ஒரு கிராமத்துல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஆள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் யாருன்னு பேசுறீங்க, அண்ணன் தம்பி ஒவ்வொரு முறை சொல்லி பேசுறீங்க. பிரச்சார முறையே தலைகீழ மாறிடுச்சு. ஒரு பிராண்டட் பாலிடிக்ஸ்னு சொல்றாங்க. ஒரு வெளிநாட்டுல இருந்து வெளி மாநிலத்துல இருந்து ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்றாங்க. ரெண்டு கட்சி வெளிமாநில பொதுவா வந்து அப்படியே ஆயிப்போச்சு அரசியல். சரத்பா வரையும் பாத்திருக்காரு இன்னைக்கு. அதனால வந்து இந்த அரசியல் வந்து நீங்க அரசியல்னா வள்ளுவர் வகுத்த வழி என்ன அரசியல், அவ்வை வகுத்த வழி என்ன, நாளடியார் சொன்ன வழி என்ன பொதுவாழ்வு? அப்படித்தானே பொதுவாழ்வு இருக்கணும். பொதுவாழ்வு என்பவர் தியாக நோக்கோட வரணும், அறிவு சார்ந்த தியாக நோக்கோட வரணும். அது இருக்கின்றதா இன்றைக்கு? என் கேள்வி அதான். அது வேணுமா இல்லையா? பிறகு பிறகு நீங்க என்ன, நான் வந்து தமிழன்டா, நான் காண்ட பூமிடா, தமிழ் மண்ணுடா, அண்ணா என்ன அர்த்தம்? இப்போ நான் இப்போ பார்த்துட்டா போறேங்க, இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறது அதிகமா வீரியமா காசு கொடுக்கறது எங்க? இந்தியாவா? இந்தியாவில எந்த மாநிலம் அதிகம்? நீங்க நீங்க தமிழ்நாடு. பிறகு எந்த விதத்துல நியாயம் இருக்கு? அதுக்கு பதில் வேண்டாமா? இது நல்லதா ஜனநாயகம்? நான் யாரையும் தனிப்பட்ட யாரையும் சொல்ல, ஒரு பொதுவான ஒரு கவலையான நிலையை சொல்கின்றேன். தனிப்பட்ட சொல்லி யாரையும் சொல்லல. ஒருத்தர் எங்க தகுதியான வேட்பாளர்களை, தகுதியான வேட்பாளர்களை, தகுதியான நபர்களை நீங்கள் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அனுப்பியிருக்கீங்களா? பிறகு எப்படி உங்களுக்கு எப்படி எப்படி மணல் மணலை பாதுகாப்பீங்க, இயற்கை வளங்கள் பாதுகாப்பீங்க, சுற்றுச்சூழலை பாதுகாப்பீங்க, மற்ற விஷயங்களை பாதுகாப்பீங்க சொல்லுங்க. வியாபார அரசியல் கூட ஜனநாயக அரசியல் வேணுமா, வியாபார அரசியல் வேணுமா? இதுதான் இன்னைக்கு உள்ள பொருள். இதற்கு பதில் சொல்லாக வேண்டும். இதான் வந்து கட்சிகளை கடந்து பேசுறேன். யாரையும் தனிப்பட்ட யாரையும் தாக்கல. இந்த சந்திப்புல நான் உங்க கூட பேசுற காணொலி காட்சியில் யாரு இருக்கிற என் கவலையை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். தகுதியான ஆளுநர் எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் தமிழ்நாடு புறக்கணிக்கிறது? தமிழக மக்களை தான் கேட்கின்றேன். நான் வந்து உங்களுக்கு தெரியும், 75ல் எமர்ஜென்சி நேரத்தில் விவசாயிகள் மீது ஜப்தி நடவடிக்கை பண்ணாங்க, எம்ஜிஆர் ஆட்சி வரல. அதே மாதிரி கடன் கட்டல வீட்டில் இருக்க பொருட்களை தூக்கிட்டு போயிட்டாங்க விவசாயிகள் பத்தி. எங்க மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ஒன்றுபட்ட தூத்துக்குடி சேர்ந்த நான் தான் உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்து அவங்களுக்கு ஜப்தி நடவடிக்கை கூடாது, அவங்க கடன் நிவாரணங்கள் வரணும், ஒரு சட்டம் வரணும்னு சொல்லி நான் தான் வாதிட்டு பிற்காலத்து எம்ஜிஆர் கடன் நிவாரண சட்டம் கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, கூடங்குளத்துல முத முதல்ல கூடாதுன்னு 85ல் வழக்கு போட்டேன். இந்த கோபத்தில் ஒரு ராஜீவ்காந்தி 2011 முதல் வழக்கு நான் தான் போட்டேன் கூடங்குளத்துல. ஹெட்லைட்டுக்கும் அடிப்படை வேலைகள் நெடுபாரோட சேர்ந்து நானும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஆண்டன் கோம்பஸ் போய் பார்த்து தடுக்கிறதுக்கு பார்த்தோம். 94 1994 சொல்றேன். அதற்கு தமிழ்நாடு கண்ணகி கோவில் தமிழ்நாடு தான் சொந்த வந்து கம்ப பள்ளத்தாக்கில் வழக்கு தொடுத்து அதை அதுக்கான அந்த இடத்துக்கே போக முடியாம கேரளா காவல்துறை நம்ம கம்பத்துல இருந்து போறவங்க சித்ரா பருவம் நம்ம தமிழர்களை அடிச்சு தூவம்சம் பண்ணாங்க. அதுக்கும்
நான் வந்து 84ல ஒரு தீர்வு ஏற்பட்டு வழக்கு மன்றத்தில் வழக்கு கொடுத்து அந்த போலீஸ்காரங்க 83, 84, 85 அப்ப நெடுவாரன் எல்லாம் போனாரு அது அந்த இடத்த பாக்குறதுக்கு வழக்கு கொடுத்து அதற்கு பிறதான் சித்ரா போய் இடையில 5 வருஷம் போக முடியல. அது மாதிரி நதிகளை இணைக்கணும், கங்கையை எங்களுடைய குமரியோடு இணைங்கள், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவேரி, ஏன் வைகை, தாமிரபரணி, குமரி மாவட்டம் நெய்யாரோடு இணைக்க வேண்டும் என்று 30 ஆண்டுகளாக வழக்கு கொடுத்தேன். 1983 இந்த மாதிரி விமானத்துல பறக்கிற வசதி அன்னைக்கு கிடையாது. காலையில் ஒரு விமானம், சாயந்தரம் இன்னைக்கு பல விமானங்கள் டெல்லிக்கு நினைச்சா போகலாம். அன்னைக்கு 30 ஆண்டுகளுக்கு நான் எனக்கு 30 ஆண்டுகள் பிறகு அந்த வழக்காடி இந்த தீர்ப்பு 2012 கிடைச்சு. அதுக்கு பிறகுதான் இப்போ கோதாவரி இணைப்பு அது அது அதனுடைய பகுதி தான் இது இன்னைக்கு எனக்கு. இதே மாதிரி மேலவை தமிழ்நாட்டில் வேண்டும், மேலவை தமிழ்நாட்டில் வேண்டும் என்று வழக்கு கொடுத்தேன். இப்படி பல விஷயங்கள் கிட்டத்தட்ட 14 தேர்தல் சீர்திருத்தம், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு ஒன்று இருக்கு. கிழக்கு தொடர்ச்சி மலை எங்க இருக்குன்னு ஏன்ட்டு கேட்கறாங்க தமிழுங்க. கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படி மலை இருக்கான்னு கேட்கறாங்க. அதை பாதுகாக்கணும்னு சொல்லி வளர்த்துங்க. அது பார்த்து சென்னையில இந்த காரை பெரிய காரை வச்சுட்டு அந்த ஒளிச்சத்தை எழுப்புறது தாங்க முடியல. அது தடுத்து அது தடுக்கிறதுக்கும் வழக்கு கொடுத்துருக்கேன். என்ன போனா அந்த ஒளிச்சத்தை காதுல எவ்வளவு பாதிக்குது, பெரிய கார் வச்சிருக்காங்க, வீடு வீடுன்னு போறாங்க, ஒளிச்சத்தை இதுக்கெல்லாம் வழக்கு கொடுத்துருக்கேன். இப்படியான ஒரு பெரிய பட்டியலிட்டு போலாம். 25 வழக்கு எனக்கு இந்த வழக்கெல்லாம் வேற யாராவது கொடுத்துருக்காங்களா பொதுத்தளத்துல? தகுதி இல்லையா? யோசிக்க வேணும்ல. அப்ப யாருக்கு எங்க குறை இருக்குது, எங்க குறை இருக்கு? அந்த குறையை நிவர்த்தி பண்ணாதானே நல்ல அரசியல் இருக்கும். இரா செலியன் தோற்கிறாரு, வைகேதிமலா ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போறாங்களே, நாடாளுமன்றத்துல போக வேண்டியவர் சித்திரகுளத்து பக்கத்தில் நிற்கிறாரு, ஆர்ஆர் சபா பக்கத்தில் நிற்கிறாரு, ஆர்ஆர் சபா வந்து நாட்டியாட வேண்டிய வைகேதிமலா நாடாளுமன்றம் போறாங்க மயிலாப்பூர்ல இருந்து. என்ன அர்த்தம்? கடந்த காலத்து நடந்தது இல்ல. இதையே விதியே தமிழ் சாதியின் பாரதி சொன்னதான் இன்னைக்கு இருக்குது. உங்களோட இந்த 50 ஆண்டுகால பயணத்துல தமிழக அரசியல் போக்குங்கிறது ரொம்ப பின்னடைஞ்சிருக்கு, பின்னாலதான் போயிருக்குன்னு உங்களோட விமர்சனம் இருக்குதா? பின்னடைவுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில நல்ல திட்டங்களும் வந்திருக்கு, அது நம்ம நல்ல பின்னடைவு சொல்ல முடியாது. இந்த விஷயமான ஒரு கவலை இருக்குது. நான் சொன்ன விஷயம் கவலைகளை போக்கணும், பின்னடைவுன்னு சொல்ல முடியாது. பல திட்டங்களும் நம்ம கொண்டு வந்திருக்க முடியாது. இப்போ வந்து பல விஷயங்களை நம்ம பார்த்தா நதிநீர் இணைப்பு, வழக்கு தொற்று கொண்டு வரோம், இப்படியான விஷயங்களும் நம்ம கொண்டு வந்திருக்க முடியாது. பல விஷயம் சமூக நீதியிலையோ பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கோமா இல்லையா, அதை நீங்க வந்து சொல்ல முடியாது, பின்னடைவுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த விஷயங்கள் வந்து ஒரு ஜனநாயகத்துல இந்த விஷயங்களை எல்லாம் கலையெடுக்கணும். பொது வாழ்வு அப்படிங்கிறது வந்து கரைப்பட்டிருக்கு, அது வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டா மாறிடுச்சு. உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது அப்படிங்கறத நோக்கி நகருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எத்தனையோ தலைவர்கள் நாட்டுக்கு போராடினாங்க, ஜெயபிரகாஷ் நாராயணன் உங்களுக்கு தெரியும், காந்திக்கு அடுத்த தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணன், அச்சுதப்பட்டம், கிருபலானி, தமிழ்நாடு பெரியார், இந்த பதவி உங்க நாடு இல்லையே. அவங்க உழைச்ச உழைப்பு இப்போ நேரு கூப்பிடுறாரு, யாரு அச்சுதப்பட்டவர்த்தன என்னுடைய கேபினெட்ல என்னுடைய அமைச்சரவையில பொறுப்பேற்றுக்கோன்னு சொல்றாரு. ஜவஹர், நான் இது வரைக்கும் களப்பணி ஆற்றிட்டேன், விடுதலைக்காக போராடிட்டோம், நான் நீ கிராமப்புறங்கள் வளர்ச்சிக்காக நான் போறேன், எனக்கு சரியா வராது, நீங்க அதுக்கு பொருத்தமான ஆட்களை நீங்க வச்சுக்கிடுங்க அனுப்புறாங்கல்ல, அப்படி தியாகம்னு ரோடு போனாங்கல்ல, அவர் நினைச்சா கேபினெட்ல முக்கிய பொறுப்புல அச்சுதப்பட்டவர்த்தன அமர்ந்திருக்கலாம், வேண்டானார்ல. அதே மாதிரி ஓமுத்தூரார் அடுத்த நிமிஷமே போயிட்டாரா இல்லையா, ராஜினாமா பண்ணிட்டு எனக்கு வேண்டவே வேண்டானே, எவ்வளவு ஒரு உத்தம சீலன், விவசாயிகளின் முதல்வர், சமூக நீதியை ஒழுங்குபடுத்தியவர், சமூக நீதி கொள்கை சுதந்திரத்தை போய் ஒழுங்குபடுத்தி அவரு சின்ன வார்த்தை சொன்ன அடுத்த நிமிஷம் ராஜினாமா பண்ணி வடலூர் போயிட்டாரா இல்லையா? அப்ப பொது வாழ்வு என்பது வணிக நோக்கோட பாலிடிக்ஸா மாறிடுச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க நினைச்சுக்கிறேன். ஒரு பொது வாழ்வு என்பது மக்கள் அர்ப்பணிப்பு பணிதான் பொது வாழ்வு. தன்னுடைய குடும்பத்தையும் அரவணைச்சு கொண்டு போகணும், குடும்ப வாழ்க்கையையும் அரவணைச்சு போகணும், தன்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும், அதோட பொது வாழ்க்கையில் ஒரு தியாக அர்ப்பணிப்போடு, ஒரு நேர்மையான அர்ப்பணிப்போடு மக்கள் பணி, நாடு நல்லா இருக்கணும்,
ஜனநாயக ரீதியாக தன் கடமைகளை ஆற்றணும். வியாபார ரீதி ஒரு நம்ம நம்ம நாளைக்கு அமைச்சர் ஆகிடலாம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிடலாம், அமைச்சரானா இந்த துறை நமக்கு கிடைச்சா நல்லது, இந்த துறையில நல்லா நம்ம நம்ம நாம நம்மள நம்ம நம்ம ஜொலிக்கலாம், நாடு இல்ல மக்கள் ஜொலிக்க மாட்டோம், நம்ம ஜொலிக்கலாம், நம்ம நல்லா இருக்கலாம் என்று நினைப்பதுதான் கூடாதுங்க. அப்புறம் உங்களோட 50 ஆண்டுகால வரலாறுல ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு பகுதி வந்து உங்களோட ஈழ அரசியல் விடுதலையில், ஈழ விடுதலைன்னு ஒரு விடுதலை போராட்டத்துக்கு பங்களித்தவர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு பட்டியல் போட்டால் உங்களோட பெயர் வந்து ஒரு 3 அல்லது 4வது இடத்தில் நிச்சயமாக வரும். அப்படிப்பட்ட முக்கியமான வரலாற்று தொடர்புள்ள இந்த காலகட்டத்தில் இன்றைய தலைமுறைக்கு ஈழ விடுதலை குறித்து, ஈழ பார்வை குறித்து, ஈழ தலைவர்கள் குறித்து, ஈழ பிரச்சனை குறித்து உங்களுடைய அனுபவ பகிர்வு என்னவா இருக்கும்? ஈழ பிரச்சனை என்பது அங்குள்ள தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டார்கள், தமிழ் இன அழிப்பு நடந்தது, தமிழ் கலாச்சாரம் அழிக்கப்பட்டது. எப்படி அமெரிக்கா வந்து சுதந்திர போர் நடந்தோ அது மாதிரி அங்க இருக்க இனம் பாதிக்கப்படுதோ, அவங்களுடைய வாழ்வு நல்வாழ்வு அவங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டு நடத்துறாங்களோ அதே மாதிரிதான் ஈழப் போராட்டம். ஈழப் போராட்டத்தில் அவங்கள வந்து இனிமே வாழ முடியாது, சக வாழ்வு முடியாது, நீ தனி வாழ்வு தான். சிங்கள அரசு நம்மிடம் ஒப்புக்கொண்ட ஒப்பந்தங்களை எல்லாம் குப்பைக்கூடையில போட்டுச்சு, ஏறத்தாழ 9-10 ஒப்பந்தங்களை கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாக. இதற்கு மேல நம்ம வந்து இவங்களோட கூடி வாழ முடியாது, கூடி இருக்க முடியாது, தனி நாடு தான் பார்க்க வேணும் என்கிற சூழ்நிலை. சத்தியாகிரக போராட்டங்களை தந்தை செல்வா அமிர்தலிங்க எடுத்தார்கள், அதுவும் வெற்றிகரம் இல்லை. பிற இளைஞர்கள் வந்தார்கள் ஆயுத போராட்டத்தை, மானூர் போன்ற சத்தியசீலன் இருந்தார், அதற்கு பிறகு பிரபாகரன் தலையெடுத்தார். அவர் மிக வீரியமாக மிக அர்ப்பணிப்போடு அந்த விடுதலை புலி இயக்கத்தை கொண்டு சென்று அங்கே உலகத்தையே திருப்பி பார்க்க வைக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு அந்த போராட்டத்தை நடத்தினார். அதற்கு சரியான உதவிகளும் ஆதரவுகளும் உலக நாடுகள் இருந்திருந்தால் நிச்சயமாக போராடி எப்படி யாசர் அரஃபட்டோ பேலஸ்தீன் அது மாதிரி அவர் வெற்றி கொண்டிருப்பார். அவருக்கு துணை இல்லை, ஒரு திட்டத்தில் அவருக்கு எல்லாருமே எதிரியாக நாடுகள் எந்த உதவியும் இல்லை. நம்ம தமிழகத்திலிருந்து கொடுக்கின்ற சத்தமும் அந்த உரத்த குரல் தான் அவருக்கு ஆதரவாக இருந்தது. எந்த நாடும் ஆதரவாக இல்லை. அவர் தனி மனிதனாக போராடினார், தனி மனிதமாக அந்த இயக்கத்தை கட்டி காத்து அந்த இயக்கம் போராடியது. அதுதான் அங்கே உள்ள ஒரு நெருக்கடியான கட்டமாக முள்ளிவாய்க்காலில் அமைந்தது. பிரபாகரன் அப்படிங்கிற பேருக்கு இருக்கிற பின்னால் இருக்கிற அந்த வலிமை இருக்கிற உலகத்தில் இருக்கிற சேகுவாரா அல்லது யாஸ் நீங்க சொன்ன மாதிரி யாசர் அராபத் போன்ற மிகப்பெரிய தலைவர்களுக்கு இணையா வந்து நீங்க அவர் கூட நேரடியாக பேசியிருக்கீங்க, பழகிருக்கீங்க, அந்த அனுபவத்தை பத்தி எனக்கு ஏதாவது சொல்ல முடியும்? கிட்டத்தட்ட எனக்கு அவருக்கான தொடர்புகள் 80 துவக்கத்துல 80ல இருந்தே துவக்கம். அப்ப நான் வந்து அந்த அளவு இவர் வந்து துவக்கத்துல அவரை பார்க்கும்போது ஒரு போராளி அங்க போராடிட்டு இருக்காங்க அங்கதான் நினைச்சேன். ஏன்னா அங்க அமிர்தலிங்கம் செல்வநாயகர் தான் வந்து இங்க வந்து எம்ஜிஆரையோ முதலமைச்சரா இருக்க கலைஞரையோ சந்திப்பாங்க. இவங்க அங்க போராடிட்டு இருக்காங்க, இருந்தாலும் இவங்களுடைய இதுக்கு நம்ம கூட இருக்கணும், நம்மோட தங்கி இருக்கிறாங்க, நெடுமாறனோட அவரோட இருக்கிறாங்க, நம்மோட இருக்கிறாங்க, அண்ணா அவங்க கூட நாங்க வெளியே போவோம், படங்கள் சினிமா திரைப்படங்கள் பார்ப்போம், நல்ல ஹோட்டல்களை சாப்பிடுவோம், வெளியே சுத்துவோம் மயிலாப்பூர்ல. அப்படி சாதாரண நினைச்சுக்கிறது தான் 82-83 கட்டங்கள்ல பாண்டித்யார் சம்பவம் நடந்தது. அதுலதான் எல்லா விஷயங்களும் வெளியே வரும்போது தான் நானே பிரமிச்சு போனேன். பிரபாகரன் அந்த வழக்கு நடத்தி அவரை வந்து விடுதலை ஜாமீன் பிணை எடுத்து மதுரையில போய் நெடுமாறன் வீட்டுல தங்கியிருந்தாரு. பிறகு அப்படியே ஒரு தப்பி போயிட்டாரு வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே நாட்டுக்கு திரும்ப வந்தாரு. எம்ஜிஆர் கொஞ்சம் உதவி பண்ணாரு. இந்திரா நகர்ல அடையார் பகுதியில இருந்தாங்க, திருவான்மையில இருந்தாங்க. இப்படியான விஷயங்கள் நடந்தது. அதுக்கு பிறகு தான் எல்லாருக்குமே பத்திரிகையில பேப்பர் வந்து தெரியும் இல்லையா. அவர் என்னன்னா அவங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 3-4 பேர் இருப்பாங்க, பேபி சுப்பிரமணியம் செல்லக்கிளி இவங்க ஒண்ணு என் கூட தங்கியிருப்பாங்க. சாப்பிட மாட்டார், பிரெட்டை மட்டும் சாப்பிடுவார். ஏங்க தம்பி பிரெட்டை மட்டும் சாப்பிடுறீங்க, சாதாரண கம் இல்லைங்க. இங்க தோழர்களுக்கு இன்னைக்கு அங்க சாப்பாடு இருக்காது இல்லை, அவங்க என்ன அவங்களும் இந்த ரொட்டி தான் சாப்பிடுறது, நான் சாப்பிடுறேன். சக தோழர்கள் என்ன அவங்க எங்கோ 100 கிலோமீட்டர் தங்கி இருப்பாங்க, அங்க எங்கேயோ இருப்பாங்க.
இங்க தமிழ்நாட்டுல இருப்பாங்க, நாட்டுல இருப்பாங்க, இலங்கை அவங்களுக்கு இன்னைக்கு என்ன உணவு இருக்கும் அவருக்கு? அப்ப மொபைல் போன்லாம் கிடையாது, இந்த மாதிரி ஸ்கைபி கிடையாது. ஐயா பேசணும், எஸ்டிடி பூத்து கூட கிடையாது, ஐயா ட்ரக் கால் புக் பண்ணி தான் பேசணும். எஸ்டிடி அதுக்குறதான் 90% இந்த எஸ்டிடி பூத்துகள் வந்தது. அப்போ அவர் எங்கேயாவது வெளியூர்ல காண தொடர்பு கொள்ளணும்னா எங்கேயா ஒரு தெரிஞ்ச நண்பர் வீட்டுல போய் அங்க எஸ்டிடி இருந்தாலும் அங்க வசதி இருப்பாங்க. ஏன் நம்பர் அன்னைக்கு 751 ஒரு நம்பர் இருந்தது, அந்த அது வந்து எஸ்டிடி கிடையாது, புக் பண்ணி தான் பேசணும். இல்ல நெடுமாறன் வீட்டுல போய் தொலைபேசியில பேசுவார். இப்படியான விஷயங்களை அவரு ஆராய்ச்சாத்துக்குன்னா தனி எழுத்துக்களே அவங்க வச்சிருந்தாங்க. தமிழ் எழுத்துக்கள் மாதிரி இல்லாம நிலைமையில அவர் வந்து கட்டி அமைச்சார அந்த இயக்கத்தை. பெரிய அப்பெல்லாம் நான் கண்ணால பாப்ப திட்டமிடுவார். நானு பேபி நீங்க அதை பாருங்க, இதை பாருங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இன்னைக்கு இதை செஞ்சாகணும், இந்த 4 மணிக்குள்ள இதை முடிச்சாகணும், இது 5 மணிக்குள்ள முடிச்சாகணும், நீங்க அந்த திட்டுக்கள் இருக்கவர்கிட்ட பேசுங்க, அவருக்கு அந்த தோழர் என்ன சொல்றாரு, நம்ம இவர் என்ன சொல்வாரு, அவரை பார்த்தாரு, அங்க போய் பார்த்தாரா அண்ணு, காலையிலே திட்டம் போட்டு அவர் ஒரு ஒரு இது பண்ணிடுவார். பண்ணி அதை ஒழுங்குபடுத்துவார். மாலை ஒரு 7 மணிக்கு அது காலையில சொன்ன பணிகள் என்னென்ன நடந்திருக்குன்னு திட்டமிட்டு அதை சரி பார்ப்பாரு, அதை கண்காணிப்பாரு. ஒரு சில பணிகள் அதுல தொய்வு ஏற்பட்டா மறுபடியும் இரவே தொடர்பு கொண்டு நாளைக்கு அதை முடிக்கும் பாரு. இதெல்லாம் திட்டமிடல் எல்லாம் இருக்கும் அவங்க எல்லாம் எல்லா திட்டமிடல். அதை ரொம்பையும் கவனமா கொண்டு போய் அதை ஒரு வெற்றிகரமா செய்யணும். எந்த காரியம் எடுத்தாலும் சரியா செய்யணுங்கிற இதுல அவர் நிலையா இருப்பார். அப்புறம் ஈழம் மக்கள், தமிழ் ஈழ மக்கள் இங்க இருந்து குடியேறினவங்க, அங்க போனவங்க, அவங்க அங்க போய் தமிழ்நாடு கேட்கிறாங்கன்னு ஒரு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், வடக்கும் கிழக்கும் தோட்ட தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடிய அங்கே போனவர்கள் மத்திய அந்த தேயிலை தோட்டங்களை வேலை செய்வாங்க. இந்த ராமநாதபுரம் இன்றைய புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருநெல்வேலிக்கு போனவங்க அவங்க தோட்ட தொழிலாளர் வேற, தொண்டமான் அமைச்சரா இருந்தாலே அவங்க தனியா இருக்கிறாங்க, அதுக்கு வேற. இவங்க வந்து சங்கிலியான் அரசர், ஆண்ட அரசர் அதே ஊர்ல போய் திருஞான சம்பந்த திருகோணமலை ஈஸ்வரஸ்தலம் திருஞான சம்பந்த பதிகம்பாடிக்கிறாரு தேவாரத்துல. அவர் வரும்போது சிங்கள அரசர்கள் அவரை வந்து வணங்கி கும்பிட்டு இருக்காங்க. கண்டி கோவில், கண்டி கோவில் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இருந்த கோவில், முருகன் கோவில் கதிர்காமம். அது எப்ப வந்தது, அந்த கோவில் எப்ப ஏற்படுத்தப்பட்டது கூட தெரியாத ஒரு காலகட்டம். இவங்க வந்து அங்கே வாழ்ந்த பூர்வீக குடிமக்கள், லெமோரியா கண்டம் என்று ஒரு கண்டம் இருந்தது என்றார்கள். அது கண்டம் போயிடுச்சு. அந்த கண்டத்தில் ஒரு பிரிவு தான் இலங்கை, செதறி போன பிரிவு தான் இலங்கை. அங்க இருக்க தமிழர்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாடோடு சேர்ந்து இருந்தாங்க. அப்போ அந்த வரலாறு லெமோரியா கண்டத்தில் பிரிஞ்சு போன ஒரு கண்டி, அது எத்தனை ஆண்டுகள் ஆகுது. அதற்கு பிறகுதான் இந்த சிங்களவர்கள் இங்க இருந்து போனாங்க, ஒரிசா பக்கத்துல இருந்து சிங்கள மக்கள் ஒரிசா பக்கத்துல இருந்து போனார்கள். இந்த தமிழர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு வரைக்கும் இருக்க தமிழர்கள், அங்கே இருக்க பூர்வ குடிகள், அங்க இருக்க மக்கள், அந்த நாட்டை சார்ந்தவர்கள், அந்த மண்ணை சார்ந்தவர்கள் ஆண்டாளமாக. அதுக்காக பல ஆதாரங்கள் இருக்கு. இந்த நேரத்தில் எல்லாமே சொல்றதுல அது ஒரு நாள் சொல்லணும் அந்த ஆதாரங்களை. சங்கிலியான அரசர் கூட வரலாறு படிச்சாலே தெரியும். பண்டாரவண்ணியன் வரலாறு படிச்சா கலைஞர் எழுதியிருக்காரு, பண்டாரவண்ணியன் வரலாறு எழுதியிருக்காரு இல்ல கலைஞர், அதை படிக்க சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு வந்து எப்படி இருக்காங்கன்னா, இங்க இருந்து போனவங்க அங்க தனியாடு கேட்கலாமா, அந்த நாட்டுக்கு போய் தன்னாடு கேட்கலாமா அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது. இன்னைக்கு இருக்கிற இணைய இங்க தமிழ்நாடு சூழல வேறங்க. அங்க எதுக்கு தனிநாடு கேட்டாங்க? முதல்ல பிரிட்டிஷ்காரங்க விட்டுட்டு போகும்போது, ஆங்கிலேயர் விட்டுட்டு போகும்போது அவங்களுக்கான உரிமைகளை கொடுக்கறோம் சொல்லிதான் அன்னைக்கு வந்து சிங்களோட சேர்ந்து வாழ்வோம் அன்று முடிவெடுத்தாங்க. கிஜி இவங்க எல்லாம் பொன்னம்பலம் ராமநாதன் எல்லாம் முடிவெடுத்தாங்க. அது படிப்படியா இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை மறுக்கப்பட்டது. ஆட்சி மொழியை மாத்துறாங்க, தமிழ் ஆட்சி மொழியை மாத்துறாங்க, சிங்களத்தை ஆட்சி மொழினாங்க.
அந்த அரசு வேலை ஒதுக்கீடுலையும் அதுலயும் சிங்களர் தான் அதிகமா பண்ணாங்க. சொல்லி பார்த்தாங்க எங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்கள். ஏற்கனவே நீங்க ஒப்பந்தங்கள் 10 ஒப்பந்தங்கள் போட்டிருக்கீங்க, டட்லி கூட சேனநாயக கூட பண்டார நாயக கூட இன்னும் 10 ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை செயல்பட்டுக்கல செயல்படுத்தல, இவங்க இரண்டாம் தர குடிமக்கள் ஆக்குனாங்க. இவங்க மேல தாக்குதல் நடந்தது, எவ்வளவுதான் பொறுக்க முடியும்? அங்கே இவங்கதான் சிங்கள தான் இங்க ஒரிசா பக்கத்துல போனாங்க, வேற வழி இல்லாம தான் தனிநாடு இனிமேல் சரியாத வட்டுக்கோட்டையில் தீர்மானம் போட்டார். யாரு சந்தை செல்வாவும் தனிநாடு கேட்கிறவரா இல்ல கேக்குறேன், நீங்க வந்து ஆயுதம் தான் இங்க போராளி விட்டுங்க. தந்தை செல்வா அப்படிப்பட்டவர், கலைஞரை சந்தித்தார், பேரஞ்சர் அண்ணாவை சந்தித்தார், எம்ஜிஆரை பார்த்திருக்காரு, எம்ஜிஆர் இது நேரத்தில் பார்க்க அவங்களே அண்ணாவும் கலைஞரும் காமராஜரும் காங்கிரஸ் கட்சிக்காரர்களே இந்திரா காந்தி உட்பட அத்தனை பேருமே ஆதரிச்சாங்களே அவங்களுடைய கோரிக்கை. அப்படா தன்னாடுன்னு அப்படா அதுக்கு அப்படா இந்திரா காந்தி ஒரு ஒன்றுபட்ட இந்தியான்னு சொன்னவங்க. எமர்ஜென்சியில பிரிவினை கூடாதுன்னு பேசுறாங்க, எமர்ஜென்சியில அது ஒரு கோஷம் இல்லையா? அவங்க கோஷம் பிரிவினை கூடாது ஒன்றுபடுவோம் அன்னது அவசர நிலை காலத்தை பிரகடனப்படுத்தினாங்க இல்லையா 75-76ல. அப்ப பிரிவினை அதே இந்திரா காந்தியே சீலா வாங்கணும், எப்படி வங்கதேசத்துல எப்படி ஈழத்தை பெற்றது, வங்கதேசத்தை பெற்று தந்த பாகிஸ்தான் அது மாதிரி ஈழத்தை பெற்று தருவேன்னு சொன்னாரு. அந்தமாவே பாராளுமன்றத்துல சொன்னாங்க, தேசிய வெல் டிசைன்ட் ஜினோசைடு ஹேப்பனிங் நடந்துட்டே இருக்குது இனப்படுகொலை நடக்குதுன்னு யார் முதல்ல சொன்ன? இந்திரா காந்தி நாடாளுமன்றத்தை சொன்னாங்களே. அது வேற வழி இல்லாம தான் தனிநாடு கேட்கறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். வேற ஒண்ணு கலைஞருடைய பண்டாரவன் படிச்சா போதும், கலைஞருடைய கடிதங்களை படிச்சாலே போதும் அப்படி சொல்றாங்களே. உடன்பிறப்பு கடிதங்கள் அவர் 85-86 டெசோ காலத்துல உடன்பிறப்பு கடிதங்களை படிக்க சொல்லுங்க. அது பிறகு 2010 நான் டெசோ நடத்தின இல்லையா, என்னை நடத்தி என் பார்ப்பாய் மேற்பாள் நடந்தது இல்லையா, அதே மாதிரி ஐநா மன்றத்துல போய் மனு கொடுத்தோம்னா நாங்க தயார் பண்ணி அவர் இன்னைக்கு முதல்வர் மரியாதைக்குரிய தளபதி அவர்களோட மாண்பு தளபதி போய் கொடுத்தாங்க ஜெனிவாவிலையும் நியூயார்க்ல அந்த மனுவை படிக்க. அது மாதிரி எம்ஜிஆருடைய அறிக்கை அந்த காலத்துல வந்து அறிக்கையை படிக்க, அது மாதிரி மற்ற தலைவர்கள் அறிக்கையும் படிக்க, காங்கிரஸ் அறிக்கையை அன்னைக்கு படிக்க, இந்திரா காந்தி சொன்னதை படிக்க. படிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க வந்து தனிநாடு அவங்க கேட்டதுல நியாயம் இருக்காங்க நீங்க இன்னைக்குள்ள அரசியல் பிறகு. அரசியல் என்பது 2001 2021 அரசியல் நடந்து நீங்க நினைக்காதங்க. இன்னைக்கு நாங்க இருக்கோம், இன்னைக்கு நீங்க இருக்கீங்க, நீங்க எங்களுக்கு மாதிரி வயசாகும், ஒரு நாள் நீங்களும் வெளியே இந்த நாட்டை விட்டு போ வெளியே நம்முடைய காலம் முடியும். ஆனால் அரசியல் என்பது என்றைக்கும் ஒரு 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 சமுதாயத்திற்கோ ஒரு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும், இதுதான் அரசியல். அந்த அரசியல முதல்ல வந்து கடந்த கால அரசியலை படிக்க, இன்னைக்கு அரசியல படிக்க, சமகால அரசியல படிக்க, படிச்சுட்டு ஒரு முடிவுக்குவாங்க. எதையும் தெரியாம முடிவுக்குற கூடாது, இதுதான் என் பதில். 2009 அப்புறம் ஈழ போராட்டம் முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு சீனாவோட ஆதிக்கம் வந்து இலங்கையில் அதிகமா இருக்கு. இது எந்த வகையில நமக்கு சிக்கல்? இது இந்தியாவுக்கும் சிக்கலா அல்லது இலங்கை அரசு செய்யறது சரியா? இந்து மகாசமுத்திரம் என்பது இந்தியாவினுடைய ஆதிக்கத்திற்கு இந்தியாவுக்கு சம்பந்தப்பட்ட கடல் எல்லாருக்குமே ஒரு மனசளவுல ஒரு இது. என்ன இந்து மகாசமுத்திரமா அரபிக்கடலா? அரபிக்கடலா அரபிய நாட்டுக்கு வங்கக்கடலா? இதெல்லாம் இந்தியாவுடைய ஆளுமைக்கு உட்பட்ட கடல், ஒரு 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 மித்து, ஒரு நமக்கு நம்ம அறியாமே நம்ம மனதுக்குள்ள ஒரு ஒரு கருத்தோ கருத்து இருக்குது. இப்போ நான் சொல்ல கொஞ்சம் சற்று பின்னாடி போறேன். 1975-76 இந்தியா வந்து சோவியத் ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர் சோவியத் யூனியன் அதோட வந்து நம்முடைய நட்புறவு ஒப்பந்தம் இருந்தது, அதுல ராணுவ பரிமாற்றம் இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ பிரஸ்னியோ அந்த நாட்டு தலைவர், இங்க இந்திரா காந்தி தலைவர், ஐந்தாண்டு திட்டம் கூட அவங்க மூலமா தான் இங்க ஐந்தாண்டு திட்டம்லாம் காங்கிரஸ் காரம்பு நடத்த ரஷ்யாவுடைய திட்டம் தான் ஐந்தாண்டு திட்டம். அப்போ 1976 டிகோ கர்சியா இன்னைக்கு வள்ளுவர் சிலை இருக்குல்ல கன்னியாகுமரியில நம்ம வள்ளுவர் சிலை, இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர்ல ஒரு தீவு இருக்கு டிகோ கர்சியா தீவு. அது வந்து என்னன்னா சீசெல்ஸ் தீவுக்கு சொந்த தீவு, பிரிட்டன் குத்தகை கெடுத்துருக்காங்க, பிரிட்டிஷ் தீவு. அதுக்கு உள்குத்தகையா யார் எடுத்தாங்க? அமெரிக்கா. அந்த நேரத்தில் 76 சொல்றேன், 75-76 அங்க அமெரிக்கா ராணுவ தளம் அமைத்தது. ராணுவ தளம் அமைத்த உடனே இந்திரா காந்தி அங்க அமைக்க கூடாதுன்னு சொன்னாங்க, அதை மீறி அமைச்சாங்க. பிறகு ஒரு கட்டத்தில் அது உலக விஷயமாகி உலக பிரச்சனையாச்சு, ரஷ்யா நம்மளை சப்போர்ட் பண்ணது. நான் 75-76 சொல்றேன். அப்ப சப்போர்ட் பண்ணும்போது அவருக்கு அமெரிக்காக்காரர்களே அதை எடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க.
இப்போ அதே இடத்துல அந்த டிகோக்கர் செயல அமெரிக்கா தளம் கட்டிருக்கு மறுபடியும். அது வந்து இந்தியாவுக்கு நல்லதில்ல. ஏற்கனவே திரிகோணமலை துறைமுகம் இலங்கையில் இருக்கின்ற தமிழர் பகுதி, இது என்னன்னா உலகத்துல ஆஸ்திரேலியா துறைமுகத்துக்கு அடுத்து சிட்னி இருக்கு இல்லையா, சிட்னிக்கு அடுத்து இரண்டாவது உலகத்துல ஒரு இயற்கை துறைமுகம். இந்த மலைப்பாங்கான ஒரு இடம் இருக்கும், இந்த பக்கத்துல இருக்க கப்பல் இன்னொரு 100 மீட்டருக்கு அங்க இருக்க கப்பல் இருக்கே தெரியாது, அவ்வளவு ஒரு இயற்கை துறைமுகம். பல வகையிலும் ஒரு முக்கியமான துறைமுகம், எல்லாரும் இடத்தை பிடிக்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாக புவி அரசியல் திட்டமிட்டாங்க, அமெரிக்காவே திட்டமிட்டது. வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா எண்ணெய் கிடங்கு அங்க நிர்மாணிக்கிறது, நிக்சனே அதை விரும்பினார், நிக்சன் அமெரிக்கா அதிபராக இருக்கும்போது நிர்மாணம். அப்போ இந்திரா காந்தி கடுமையாக சொல்லி அதனால கொடுத்தா நாங்க சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, அது ஒரு இல்லாம நடக்காம போச்சு. இப்போ அதே திரிகோணமலையில நமக்கும் சில ஒப்பந்தங்கள், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் சில ஒப்பந்தங்கள், நம்மளும் சில திட்டங்கள் அங்கே நிறைவேற்றிட்டு வர்றோம். அதே மாதிரி அங்கே சீனாவும் வர்றாங்க, அந்த சீனா வந்த திட்டத்துக்கு அந்த இது வந்து எங்கன்னா திரிகோணமலை இலங்கையின் வடகிழக்கு பகுதி, அது பக்கத்துல ஜப்பான் வந்து எண்ணெய் ஆய்வு பண்றாங்க எங்க அந்த திரிகோணமலை பக்கத்துல. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தென்முனையில சீனா வந்து கம்பந்தொட்டா துறைமுகத்து 99 வருஷம் குத்தகை எடுத்துட்டாங்க. அப்ப குத்தகை எடுத்தே நம்ம அப்பவுமே எதிர்ப்பு குரல் கொடுத்தோம், எது கொடுப்பானேன்னு சொல்லி ராஜபக்சே கொடுத்தாரு. அது பிறகு மைத்திரி சிறிசேனா வந்தார், ரணில் வந்தாங்க, அவங்க அது பிறகு குத்தகை 99 ரூபா ரணில் காலத்தை ஒப்பந்தம் போட்டாங்க. ராஜபக்சே கொடுத்தத ஒப்பந்தம் வந்து நிறைவேறது ரணில் காலத்தில். இப்போ என்ன பண்றாங்க, 290 கிலோமீட்டர் நம்ம கன்னியாகுமரி முனையில இருக்கு, கன்னியாகுமரி காந்தி நினைவு மண்டல் இருக்கு இல்லையா அந்த முனை, குமரி முனையில இருக்கு 290 கிலோமீட்டர் கொழும்பு துறைமுகம், அங்கே சைனா நகரம் சைனா சிட்டின்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த ரெண்டுக்குமே என்னன்னா இலங்கை எந்த விதமான நிர்வாக பொறுப்பு அது கிடையாது, அவங்க வச்சதான் சட்டம், சீனாக்காரில் வச்சுதான் சட்டம், இவ்வளவு வச்சு அவங்க எது வேணாங்கிறது தன்னுடைய தனக்கான திட்டங்களை வகுக்கலாம் இல்லையா நமக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நம்ம கச்சத்தீவு கேட்கறாங்கன்னு ஒரு நானே பதிவு போட்டிருக்கேன், உங்க கேட்கறாங்களாமே ஒரு கேள்விக்குறியோட தவுகள் வருது எப்படின்னு தெரியல அனு ஒரு பதிவு 4 நாளைக்கு போட்டேன். அந்த கச்சத்தீவு பக்கத்துல 3 தீவு இலங்கைக்கு ஏற்க நம்ம கொடுக்கலாம், அது அவ இலங்கை தீவு. அந்த 3 தீவு இப்போ ராமேஸ்வரத்து 20 கிலோமீட்டர் தான் மின் உற்பத்திக்காக சீனாவை கொடுத்தாங்க. பாருங்க இலங்கையை சுற்றி சீனா இருக்கு, இங்க இங்க ராமேஸ்வரத்துல இருந்து 20 கிலோமீட்டர் கச்சத்தீவு பக்கத்துல சீனா வந்துட்டாங்க. திரிகோணமலை அந்த கொஞ்சம் கிழக்காம போனான்னா திரிகோணமலை, திரிகோணமலையிலும் சீனாவுடைய ஆதிக்கம் அங்க இருக்குது, அவங்களுக்கு இருக்கு, நமக்கு இந்தியாவுக்கும் அங்கே ஒரு சில ஒப்பந்தங்கள் ஆயிருக்கு, ஜப்பானுக்கு ஒப்பந்தங்கள் ஆயிருக்கு. அப்படியே வாங்க அப்படியே கீழே வந்தாரு கம்பன் தோட்டா துறை, இலங்கையின் ராஜபக்சேவுடைய பழைய நாடாளுமன்ற தொகுதி போட்டிட்ட தொகுதி, அங்க தென்முனையில விரிவா பண்ணிட்டாங்க 99 வருஷம் கீழே. அப்படியே அப்படியே திரும்பி வடக்காம மேற்கு முகமாக இலங்கையின் மேற்கு முகத்துக்கு வந்தாங்க கொழும்பு, கொழும்புலையும் அந்த துறைமுகத்தை பண்ணிட்டாங்க, சுற்றி வந்தாச்சு. இப்போ இந்தியாவை சுற்றி அவன் வந்து சீனாவுடைய ஆதிக்கம் 4 மேனியா வளர்க்கும். உங்களுக்கு நல்லா தெரியும் இதுவரைக்கும் இந்தியாவில் வந்து போறங்கிறது பாகிஸ்தான் வடமேற்கு நடத்தினது, கார்கில்ல நடத்துனாங்க, சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரி காலத்தை போர் நடத்தும். அதற்கு பிறகு சீனா வந்து உங்களுக்கு தெரியும் பிரதமர் நேரு நல்லா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், இந்த கவலையிலே அவர் இறந்தார் 64 இறக்கும்போது. அப்போ ஒரு சீனா காலத்துல போர் நடந்தது, அந்த போர் வந்து லடாக்ல இருந்து அப்படியே கிழக்காம போய் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் அவங்களுடைய ஆதிக்கம், சிக்கிம் பூட்டான் வரைக்கும் அவங்க ஆதிக்கம் இருக்குது. இது வந்து நிலவழி அப்கில் சொம்பாங்க, மலை ஏறி வர்றது சீனால கண்ணில் தெரியும், ஒரு ஆர்மி ஒரு சீனா படைகள் வருது அனு நம்ம வந்து கவனிக்கலாம், இது கடல் மார்க்கமா எது வேணா அவன் வந்து தாக்குதல் நடத்தலாம், இங்க ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா இங்கேயும் தாக்குறதுக்கான ஒரு சூழல் வரலாம்ல, வரும்னா சொல்லல, அது நம்ம எச்சரிக்கை இருக்கா. இப்போ வந்து சீனா வந்து பணத்தை கொடுத்து எல்லா ஆசையிலையும் காட்டி அதை ஒரு தன்னுடைய நாடு மாதிரி ஆக்கிட்டு வர்றாப்புல தெரியுது, அதை வந்து மத்திய சர்க்கார் கவனிக்கணும். இன்னைக்குள்ள பிரச்சனை இந்த புவி அரசியல்ல அப்படி ஒரு சிக்கல் வரும்போது தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் பெரிய சிக்கல், ஏன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு தும்பா இருக்கு, இங்க பக்கம் கூடங்குளம் இருக்குது, அங்கே இந்த மகேந்திரவின்னு நம்ம ஏஎன் இவர் கட்டவுமன் நேவல் சேர்ந்து நாங்கநேரில் இருக்குது,
அது கணக்கு நம்ம ஹெவி வாட்டர் ப்ராஜெக்ட் வர மகேந்திரகிரியில இருக்கு. இவ்வளவு ஒரு கேந்திரமான முக்கியமான ஒரு ரசாயனம் அணு சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு இருக்கு தமிழ்நாட்டுல, அந்த நெல்லை மாவட்டத்துல கூடங்குளம் மகேந்திரகிரி நாங்குநீர் ஐஎன்எஸ் அந்த கட்டவோமன் அதே மாதிரி கேரளாவில் தும்பா இருக்கு. இதெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்படுமா இல்லையா எதிர்காலத்துல? அதனால இதெல்லாம் இந்திய அரசு அதை கவனிக்கணும், அதுக்கான ஒரு தெளிவான ஒரு பார்வை வைக்கணும். அதே மாதிரி அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்திய அரசு இலங்கை தமிழர் பிரச்சனைகளை இந்திரா காந்தி காலத்துடைய கொள்கையை கொண்டு வாங்க. இடையில ராஜீவ்காந்தி நல்லா தான் இருந்தார் ஆட்சிக்கு வரும்போது, நல்லா தான் நல்ல ஒரு நோக்கத்தோட தான் வந்தாரு. வந்த உடனே என்னாச்சுன்னா, நான் பாராட்டு அன்னைக்கு அறிக்கையை வந்து நெடுமாறன் அறிக்கை விட்டார். நான் ஒன்னு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றேன், ஆட்சிக்கு வந்தவொடனே தென்மராட்சியில பெரிய சண்டை, வடபுலத்துல தென்மராட்சி சாப்பாடுக்கு வழி இல்லை, தவிக்கிறாங்க அங்க தமிழர்கள். அப்போ ஜெயவர்தனா அந்த நாட்டு அதிபர் அவர்கிட்ட அனுமதி கேட்காமையே இந்திய விமானங்கள் அங்க போய் சாப்பாடு போட்டவங்களை தமிழர்களுக்கு போட்டது யாரு? ராஜீவ்காந்தி போட்டார். அதே ராஜீவ்காந்தியா பிரபாகரன் பாராட்டாரு, பெரிய தைரியதனா அம்மா மாதிரி பிள்ளை பண்ணிருக்காருன்னு. இதே பிரபாகரன் பாராட்டாரு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அவரா கோலிச்சியா ராஜீவ்காந்திய கொலைச்சதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஏற்கனவே பல தடவை பல பதிவுகள் போட்டிருக்கேன், ராஜீவ்காந்தி கொலையை நீங்கள் சரியாக விசாரிக்கப்படவில்லை. ஏன் யாசர் அரபட் சொன்ன கருத்தை ஏன் விசாரிக்கவில்லை? யாசர் அரபட் சொன்னாரு, பி ராஜீவ் கேர்ஃபுல், தேர் இஸ் எ பிளாட் அகைன்ஸ்ட் யூ, உனக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது, கொஞ்சம் கவனமா இரு அண்ணாங்க. வளைகுடா போரில் அமெரிக்கா விமானங்களுக்கு அன்றைய பிரதமர் சந்திரசேகர் எண்ணெய் நிரப்பி அனுப்பினாரே என்ற குற்றச்சாட்டு இறந்து அமெரிக்கா கடுமையான கோபத்தில் இருந்து ராஜீவ்காந்தி மேல அதை விசாரிச்சீங்களா? திருச்சி வேலுசாமிக்கு சுப்பிரமணிய சாமி டெலிபோனில் கூப்பிட்டு சொன்னாரே ராஜீவ்காந்தி என்ன குண்டடி விட்டு செத்துட்டாரா எப்படி அது அன்னு எப்படி விசாரிக்க முடியும்? இந்த சம்பவம் நடக்கிறப்பில்லை எப்படி எப்படி அதை விசாரிச்சீங்களா? அந்த ஊர்கா சாமியார் இருக்காரு அவரை விசாரிச்சீங்களா? சரி, சிவராஜனும் தனுவும் விடுதலை புலி உறுப்பினர்களா? விடுதலை புலி இயக்கத்தை சேர்ந்தவர்களா? சரி, ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வருகிறார், ஒரிசா பிரச்சாரம் முடிந்தது, ஆந்திராவுக்கு பிரச்சாரம் முடித்துக் கொண்டு விசாகப்பட்டது விமான நிலையத்திலிருந்து சென்னை புறப்பட வேண்டும். அவரோடு வரவேண்டிய வந்த பல்கேரிய பத்திரிகையாளர் எங்கே போனார்கள்? அந்த விமானத்தில் வரவில்லையே, அந்த விமானம் பழுதுன்றீர்கள் எங்கே விசாகப்பட்டத்தில்? சரி, கொஞ்சம் இருந்து புறப்படலாம் இருக்கலாம் என்றவுடன் உடனே விமானம் சரியாகிவிட்டது, நீங்கள் உடனே புறப்பட்டு செல்லலாம் என்று அன்றைய மத்திய அமைச்சர் விஜயபாஸ்கர் ரெட்டி எப்படி சொன்னாரு? 5 நிமிஷம் விமானம் பழுதுங்கிறீங்க, 10 நிமிஷம் எப்படி சரியாகும் விமானம்? சரி, நீ உங்களோட அந்த பாதுகாப்பு அதிகாரி ஏன் உங்களோட பயணிக்கல? ராஜீவ்காந்தியோட அந்த பாதுகாப்பு அதிகாரி அந்த விமானத்தில் ஏன் பதிக்கல அதை விசாரிச்சீங்களா? சென்னைக்கு ஏன் வரல? சரி, சென்னைக்கு வந்து இறங்குறாரு இல்லையா? இறங்கிட்டு ஸ்ரீபெரும்புதூர் போறாரு இல்லையா? போகும்போது எம்ஜிஆர் வீட்டு அருகே அந்த அந்த அவர் செல்கின்ற வாகனம் கான்வாய் என்பார்களே, அது எப்படி ஏன் நிறுத்தினார்களோ, அது யார் ரெண்டு பேர் ஏறுறாங்க அந்த கான்வாயில? ஏற்கனவே திட்டம் இருந்ததா? அங்கே 2 பேர் ஏறுவார்கள் என்று திட்டம் இருந்ததா அந்த கான்வாயில? இசட் கேட்டகரி அல்லவா, முன்னாள் பிரதமர் அல்லவா? சரி, அதற்கு விட்டுவிடுங்கள். சிவராஜனுக்கும் தனுவுக்கும் யார் அந்த அனுமதி கொடுத்தார்கள்? அந்த மேடை அருகே ஒரு சாதாரண காங்கிரஸ் மாவட்ட தலைவரோ தமிழ்நாடு மாவட்ட தமிழ்நாடு செயலாளரோ அந்த இடத்துல நிக்க முடியுமா? மூப்படார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் வாழப்பாடி ராமமூர்த்தி, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஏந்தி நடராஜன், இவங்க எல்லாம் நிக்க இடத்துல இவங்க தனுவுக்கும் சிவராஜனுக்கு யாருக்கு பாஸ் கொடுத்தாங்க? பிரபாகரனை கொடுத்து கொடுப்பாரு, அவனை யார் கொடுத்தாங்க? காங்கிரஸ் தானே பாஸ் கொடுக்கீங்க, எப்படி அந்த இடத்துல விட்டாங்க அவங்க? இதெல்லாம் விசாரிச்சீங்களா? விசாரிக்காம இப்படி தீர்வு வந்தீங்களா? விடுதலை புலி தான் தீர்த்தாங்கன்னு இப்படி எல்லாம் இருக்கு பல விஷயங்கள். ஒரு ஒரு பொருளை வச்சானா அது மெய்ப்பொருளே காங்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு விவாதம் வைக்கிறது அந்த விவாதத்தில் இதான் பொருள் வச்சு போனா ஒரு புள்ளி விடுதலை புலி தான் புள்ளின்னு வைத்துக் கொண்டு நீங்கள் தீர்வு எடுத்தீர்கள். நான் திரும்ப திரும்ப அப்பவுமே நான் அந்த கட்டுரை எழுதியிருக்கேன், இன்னைக்கு இல்லை 99. இது வந்து சரியாக அது புலனாய்வு போல விசாரணை செய்ய விடுதலை புலிகளுக்கு சம்பந்தம் இல்லை. அப்போது தொடர்ந்து பல பேட்டிகள் இருந்த பல இடங்கள் கழிவு இப்படியான சூழ்நிலையில பிரபாகரன் வந்து நேர்மையானவர். அவர் என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு,
பேசிட்டு இருக்கும்போது 83 இந்திரா காந்தி இறப்பு முன்னே நான் பதிவு பண்ணியிருக்கேன், அண்ணே தமிழீழம் நிச்சயமாக ஒரு நாள் கிடைக்கும், அடைத்திருவோம். யாழ்ப்பாணத்தில் தமிழீழம் நிகழ்ச்சிக்கு உலகத் தலைவர்கள் வருவார்கள், இந்திரா அம்மா அதை துவக்கி வைப்பார்கள். அந்த நாட்டினுடைய அங்கீகாரம் கொடுத்ததை அம்மையார் இந்திரா காந்தி அம்மா அம்மா அம்மான்னு தான் சொல்வார் வருவார். பலாலி விமானத்தில் சிவப்பு கம்பளம் வைத்து விரிப்பேன். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 10 பேரை அழைக்கப் போகிறேன், அவர்களுக்கும் உலக நாட்டு தலைவர்கள் அளவில் நான் அவர்களை வரவேற்பேன். அதில் நீங்களும் ஒருவர், அண்ணன் நெடுமாறன் ஒருவர், அனிதா பிரதாப் போத்தர்னு சொன்னாரு. எனக்கு வேற என்ன அங்கீகாரம் வேணும்? நான் நாடாளுமன்றத்துக்கு போகணுமா, சட்டமன்றத்துக்கு போகணுமா? நான் உங்களை அழைப்பேன், எதிர்கொண்டு அழைப்பேன் சிவப்பு கம்பளத்தில் என்றார். இதை விட எனக்கு என்ன வேணும்? அந்த மாதிரி இந்திரா காந்தி குடும்பத்து மேல பிரபாகரன் பற்றும் பாசமும் ஒரு நன்றி உணர்ச்சி கொண்டவராக ராஜீவ்காந்தி கொலை பண்ணியிருப்பார். இது எங்கிட்ட சொன்னது உண்மை. 10 பேரை நான் நினைச்சிருக்கேன், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 10 பேரை, தமிழ் இந்தியாவிலிருந்து 10 பேரை, இந்திரா காந்தி அம்மாவுடன் நீங்களும் அது ஒண்ணு, அனிதா பிரதாப் ஒண்ணு, நெடுமாறன் ஒண்ணு, இது சொன்னது. நீ 10 பேர் யாருன்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் எங்கிட்ட சொன்னது, இதெல்லாம் பேசப்பட்ட விஷயம், இதெல்லாம் பதிவு பண்ணிருக்கேன், என்னுடைய பதிவுலே பண்ணியிருக்கேன். இதை விட எனக்கு என்ன நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வேணும், சட்டமன்ற உறுப்பினர் பதவி வேணுமா? இல்ல கேட்கிறேன், பிரபாகரன் அங்கீகாரம் எனக்கு இருக்கின்றதுங்க. நான் அதனால வந்து தீவிரவாதி இல்ல, ஆயுதம் தாங்க இது பண்ண, நான் வந்து அவங்கள வந்து அவங்களோட சுதந்திரம், அவங்களோட விடுதலை வேண்டும். அங்க ஒரு இனம் பாதிக்கப்பட்டுள்ளது, இனம் மட்டுமில்லை, அங்கு ஒரு மனித உரிமைகள் பாதிக்கப்பட்டுள்ளது, மனித நேயம் இல்லை, அங்கே அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் தனி நாடுதான் ஒரு தீர்வு என்று ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள், அதற்கு நாம் நம்மளால் முடிந்த உதவியை செய்வோம் என்று இங்கே நாங்கள் உழைத்தோம். என்ன இந்திரா காந்தி அன்னைக்கு என்று சொன்னார்களோ அந்த நோக்கத்திலேதான் நாங்கள் பாடுபட்டோம், நெடுமாறன் பாடுபட்டார். இதுதான் அன்னைக்கு நடந்தது. அந்த சூழ்நிலையில் இந்த விஷயத்தில், ராஜீவ் விஷயத்தில் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த படுகொலைக்கும் விடுதலை புலிகளுக்கும் சம்பந்தம் இருப்பது என்னை பொறுத்தவரையில் உறுதியாக சொல்ல முடியாது. அதை சரியாக விசாரிக்கப்படவில்லை, விசாரிக்கப்படணும். அது வந்து எத்தனையோ ஜெயின் கமிஷன் போட்டாங்க, வர்மா கமிஷன் போட்டாங்க, எத்தனையோ கமிஷன் போட்டாங்க, சும்மா உட்கார்ந்து டீ சாப்பிட்டு எந்த பயனும் இல்லை. உங்களோட ஆர்கியூமெண்ட் படி மீண்டும் தமிழக அரசு, இந்திய அரசு புலிகள் அல்லது புலிகள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தனது வெளியுறவு கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? சீனாவோட நெருக்குதல் காரணம் என்னைய பொறுத்தவரைங்க, என்னைய பொறுத்தவரை அங்குள்ள தமிழினமும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுபோல் இந்திய புவிய அரசியல இந்தியாவை வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கணும்னா இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு இந்திய அரசு தன் பணிகளை செய்தால்தான் சிங்கள அரசு சரியாக வரும். நீங்க வந்து அரசியலோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க இல்லையா, ஒரு சூழலை எப்படி ஒரு பிரச்சனை எல்லாமே ஒரு செஸ் போர்டு விளையாட்டு நியாயமா விளையாடணும், வியாபார நோக்கோட விளையாடணும். அதை வந்து புவியரசியல்ல இதை வந்து இந்த ஈழத்தமிழரோட எடுத்துட்டு இந்த மாதிரி கச்சத்து வேங்கட வாங்கிட்டேன், இப்ப இது ராம்நாடு ராமநாதபுரம் மீனூர்ல அழிக்கிறேன், என்ன பதில் சொல்றேன் கேளு. இப்ப சீனா பொறுத்தவரையும் உலக நாடுகளுக்கு எதிரியா இருக்காரு சீனா, உங்களுக்கு தெரியும் இந்த தொத்து நோய் பிறகு. இப்ப அதனால எல்லா நாளும் ஒருங்கிணைங்க இந்தியா சீனாவுக்கு எதிரா போக சொல்ல, நியாயமான கேள்வி சீனாவுக்கிட்ட கேளுங்க. அப்போ இலங்கை கீழே விழுந்துருமில்ல, மேலை நாடுகளுடைய ஆதரவை பெறுங்க. இந்த மாதிரி சீனா வந்து இங்க வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க ஒரு ஏனால ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 30 ஆண்டு 40 ஆண்டுகளாக பேசி ஐநாவிலே இந்த பிரச்சனை வந்திருக்கு, எல்டிடி காரங்க போராடினாங்க, இவ்வளவு செஞ்சாங்க, மறுபடியும் இவங்க வந்து ஆதிக்கம் பண்ணிட்டு இதுல வந்து மறுபடியும் தமிழங்க அழிக்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழர்களுடைய ஆலயங்கள், இந்துக்கள் அங்கே வணங்குகின்ற ஆலயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஆலயங்கள் அழிக்கப்பட்டிருக்கு மரபு ரீதியாக. அவங்களுடைய மரபு ரீதியாக தமிழருடைய ஊர் பெயர்கள் மாற்றப்பட்டு சிங்கள ஊர்களாக மாவட்டங்கள் மாற்றப்பட்டுள்ளன. இப்படியே கலாச்சாரம் அழிக்கப்படுகின்றது. அங்கே சைவம் மதம், அங்கே தமிழும் சைவம் ஒன்றுன்னு ஒரு காலத்து சொல்லுவாங்க, அங்கே சைவம் மதம் இருக்கின்ற இடம் அது பாதிக்கப்படுகின்றது. இல்லை சொல்லுங்க, சொல்லி ஒரு கருத்தை உருவாக்குங்க மத்திய அரசே. ஏன்னா இங்க நான் அதாங்க ஆட்சிக்கு போறவங்க மென்னன் மேட்டர்ப்பாங்க தெரியல, டெல்லியில ஈழ பிரச்சனை பேசக்கூடிய அளவுக்கு அங்க அமைச்சரவர்கள் யாரா இருக்காங்களா சொல்லுங்க.
நமக்கு தமிழனுக்கு ரொம்ப ஒரு வேதனையா விடுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு இந்திரா காந்தி காலத்துக்கு பிறகு பார்த்தா இலங்கை பிரச்சனை பேசக்கூடிய அளவும் தமிழ்நாடு பிரச்சனை பேசக்கூடிய அளவும் யாருமே இலங்கையிலே ஒரு 30 ஆண்டுகள் ராஜு நம்ம இந்துக்கு பிறகு இல்லைங்க. நெடுமாறன் கட்சியை விட்டு வந்ததுக்கு பிறகு யாருமே இல்லைங்க. ஏன்னா காவேரி பிரச்சனைக்கு நியாயம் இது அங்க டெல்லியில பேசிட்டுமா வேண்டாமா? முல்லை பெரியாருல நியாயம் கிடைக்கிறேங்க. இப்ப சேலம் இரும்பாலைய ஜிண்டலுக்கு விற்கிறாங்க. எவ்வளவு சிரமப்பட்டு காமராஜர் காலத்தை முயற்சி பண்ணி அண்ணா காலத்துல அதை பேசி அதற்கு பிறகு கலைஞர் காலத்துல வாதாடி பெற்று எம்ஜிஆர் காலத்துல அமைக்கப்பட்ட இரும்பு ஆலை சேலம் இரும்பாலை தனியாருக்கு விற்க போறாங்க. இதெல்லாம் யார் டெல்லியில நான் ஒரு நாடாளுமன்ற போய் பேசுவேன், நடக்குதோ நடக்குதோ பேசுவேன். சேது சமுத்திர திட்டம் அதை பற்றி ஒரு மாற்று திட்டமாக கொண்டு வரணும், அதை அப்படியே போட்டாங்க. ராமநாதபுரம் மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுறாங்க, என்ன முடிவு அதை பார்க்கணுமா இல்லையா? அதே மாதிரி சீனாவுடைய ஆதிக்கம் தென்மொழியில் அதிகமாகிப்போச்சு, இதையும் மத்திய அரசு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம துறைமுகங்கள் நாகப்பட்டினம் கடலூர் துறைமுகம் இன்னும் அந்த திட்டங்கள் அப்படியே நடைமுறை இருக்கு. இதெல்லாம் யாரு பேசுறது? இங்க இருக்க அமைச்சர்கள் யாரா இருக்காங்களா? தமிழ்நாட்டில இருந்து யாரா ரெப்ரசன்ட் பண்ற அமைச்சர்கள் 30 ஆண்டுகள்ல யாரா பேசிருக்காங்க? காங்கிரஸ்காரன் பின்னப்பு பேசிருக்காங்களா இல்லையா? இதெல்லாம் பேசணுமா இல்லையா? இப்ப நான் இருந்தா பேசுவேன். இதுதான் அரசியல், இதுதான் பொது வாழ்வு, இதுதான் கண்ணியமிக்க அரசியல், இந்த இதுதான் நம்ம பேச வேண்டிய அரசியல். இதுல வந்து ஒரு எதிர்வினை ஆற்றுறது, அதுல வந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது நான் அரசியல் பார்க்க மாட்டேன். இப்ப நான் சொல்ற டிவி வாதங்களுக்கு நான் போறதே கிடையாது. 5 வருஷம் நான் போனா கருத்து சொல்ற இடத்துல அந்த கருத்துனால ஒரு முடிவு வரணும். லாஜிக்னா என்ன? ஏதென்ஸ்ல எப்படி குடியரசு பிறந்தது? குடியரசு வந்து விவாதத்தில் தான் பிறந்த ஏதென்ஸ், நகராசுகள்ல அது அவ்வளவு விவாதத்துல. அதே மாதிரி ரோமத்துல தான் குடியரசு வந்து ரோமத்துல பிறந்தது. ஜனநாயகம் வந்து மக்களாட்சி வந்தது ஏதென்ஸ்ல பிறந்தது. இந்த ரெண்டுமே வெவ்வேறு தத்துவங்கள், குடியரசு ஜனநாயகம். ஜனநாயகம் ரோமத்து இல்ல ஏதென்ஸ்ல இப்படி வந்த ஜனநாயகம் குடியரச விவாதத்தில் தான் வந்தது. இந்த விவாதம் பண்ணி ஒரு ஒரு பொருள் ஒரு முடிவுக்கு வந்து வரணுமா இல்லையா? இப்ப டிவியில போய் பேசுறாங்க, இவர் சத்தம் போடுறாரு, அவர் சத்தம் போடுறாரு, அவர் சத்தம் போடுறாரு, அங்க நெறியாடுற கடைசியில இன்னொரு கட்டத்தில் இதை பற்றி பேசுவோம், விடைபெறுவோம், சரி போயிட்டு வாங்க. இதெல்லாம் என்ன பயன் இருக்கு தெரியாம நான் எந்த டிவி குறை சொல்றேன். இப்ப என்னை அழைக்கிறாங்கன்னு வைக்க, நான் போறேன்னா இல்லையா, கச்சத்தீவு கச்சத்தீவு என்னென்ன செய்யலாம், 1, 2, 3 என்னென்ன செய்யலாம் அண்ணா சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அது ஒரு பொருள் வந்து அந்த பொருளை எடுத்து அந்த திட்டமிட்டு அந்த டிவி வாரத்தில் பேசப்பட்டு அதை அடையாளப்படுத்தி டிவி ஒரு டிவினா முக்கியமான ஒரு அமைப்பு, அந்த கடிதம் அந்த துறையை அமைச்சருக்கு எழுதணும். இன்னைக்கு இந்த வாதம் நடந்ததே இந்த வாதத்தில் பங்கேற்று விட்ட கே எஸ் ராதாகிருஷ்ணன் கச்சத்தீவை பற்றி இந்த கருத்து சொன்னார், இன்னொருத்தர் பங்கேற்று இந்த கருத்து சொன்னார், எங்களுக்கு இந்த கருத்து சரியா தெரியுது, நாங்கள் இந்த ஒரு பாப்புலர் டிவி வெகுஜன தொலைக்காட்சி இந்த டிவில இன்னைக்கு பேசுறோம், இந்த கருத்து உங்க பார்வைக்கு விக்கிறோம் என்று அந்த துறை அமைச்சர் மத்திய சர்க்கார்க்கு அனுப்பணுமா வேண்டாமா? நான் சொல்லுவோம் சரிதானே? நீங்க பேசி ஏதாவது முடிவு காணீங்களா? பேசுறாங்க, சத்தம் போடுறாங்க 4 வருஷம், அதனால 5 வருஷம் நான் டிவிக்கு போறது இல்லை. அதனால என்ன பயன் இருக்கு? என் முகம் தெரியும், என்ன சொல்லுவாங்க அங்கிருந்து? நான் பேசி முடிச்சுட்டு வந்தோடனே போன்ல, சார் நல்லா பேசுறீங்க சார், டிவியில வந்தீங்க சார், கே சார் வந்தார், கே சார் வந்தார், இப்படிதான் பேசுவாங்க. அது எனக்குதான் பயன். அந்த விவாதத்தால என்ன பயன் இருக்கு? நான் எந்த டிவி குறைச்சி மதிப்பிட்டு சொல்றேன், இதுதான் நிலைமை. இதெல்லாம் மாற வேண்டும், மாற வேண்டும். இன்னைக்கு வந்து நான் இன்னொன்னு சொல்றேன், ஜெயலலிதா அம்மா அந்த அம்மா முதலமைச்சர் ஆனாங்க 2000, இத்தனைக்கு திமுக சார்ல இன்னைக்கு முதலமைச்சர் பதவியேற்புலாவுக்கு போறாங்க, 9வது வரிசையில் உட்கார வச்சாங்களா இல்லையா? இதுல இது என்ன என்னங்க அர்த்தம்? ஒரு எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு முதல்வர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர், 9வது வரிசை இன்னைக்கு ஓ பன்னீர் செல்வம் வர்றாரு, அவரை கண்ணியத்தோடு நடத்துறாங்களா இல்லையா? அது அந்த ஏன் அந்த உணர்வு தமிழ்நாட்டில் வரமாட்டேங்குது? நம்ம அப்புறம் எப்படி தமிழன் இனம் தமிழ் இனம் இந்த இனம் என்ன இது கண்ட மாதிரி சொல்றீங்க? இன்னைக்கு பேசுற ஊடகத்துல பேசுறவங்க என்ன சொல்றீங்க? இதை போல மாத்துங்க, அதான் ஏன் கருத்து. நான் யாரையும் குறிப்பிட்ட ஆளுகளை யாருக்கும் இல்லை, அதெல்லாம் டிவி விவாதத்துல போறது இல்லை. போனா இன்னும் எல்லாரும் கேட்கறாங்க, ஏன் டிவி விவாதத்துக்கு போறதே இல்லை? நான் போறது இல்லை, போய் என்னங்க பண்ண? கடைசி இப்ப டிவி வாதம் முடிஞ்சோன்னு என்ன ஆகும்? இன்னொரு கட்டத்துல இதை பற்றி பேசுவோம், முடிவெடுப்போம். முடிஞ்சது. டிவி வாதம் என்றால் நான் சொன்ன கருத்தை பதிவு பண்ணுங்கள், இன்னொருத்தர் சொன்ன கருத்தை பதிவுங்க, அதுல நல்ல கருத்து இருந்தால் உடனே மறுநாள் எங்கள் டிவியில் இந்த வாதம் நடந்தது
மத்திய அமைச்சர் பார்வைக்கு இந்த விவாதத்தை கொண்டு போறோம்னா உங்க டிவி நீ முக்கியமான தொலைக்காட்சி தெரியும் அவர் கவனத்தை கொண்டு போகலாம் ஒரு ஒப்பீனியன் கருத்தை உருவாக்கும் நான் சொல்றது உங்களுக்கு உடன்பாடான்னு தெரியல இதெல்லாம் ஒரு கொஞ்சம் சட் சிந்திக்கிறோம் அங்கதான் எங்க மிக நன்றி ஐயா மிக ஆழமாக உங்களுடைய 50 ஆண்டுகால அரசியல் பயணத்தில் பல்வேறு விடுபட்ட செய்திகள் நினைவுறுத்த வேண்டிய விஷயங்கள் சந்தித்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் எங்கள் குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவர் என்னை கோவில் பிட்டி தம்பி தான் அழைப்பார் நெடுபாரோடு வளர்ந்தேன் அரசியலில் அவரோடு வளர்ந்தேன் அந்த கட்டத்தில் நல்ல இவி கே சம்பத் தஞ்சை ராமமூர்த்தி இவங்கெல்லாம் தஞ்சை ராமமூர்த்தி இன்னைக்கு இருக்கிறாரு எங்க இருக்காருன்னே தெரியலன்னு ஒரு சில சொல்றாங்க அவர் நல்ல இந்திரா காந்திகிட்டே தகராறு பண்றவரு அவர்கிட்ட இந்திரா காந்தி விவாதிக்கக்கூடியவர் தஞ்சை ராமமூர்த்தி கவிஞர் கண்ணதாசன் புரையா ஜம்பு அவ்வளவு ஆங்கிலத்துல நல்லா பேசுவாங்க இவங்க எல்லாம் உங்களெல்லாம் நான் பழகி வந்தவன் அதுக்கு பிறகு பிரபாகரன் என் கூட இருந்தார் ராதா அண்ணன் தான் கூப்பிடுவார் என் அண்ணன் தான் கூப்பிடுவார் அதே மாதிரி எம்ஜிஆர்கிட்ட அவருக்கு ஒரு போகும்போது எம்ஜிஆர் என்னை வக்கீல் சார்னு கூப்பிடுவார் அதே மாதிரி ஜெயலலிதா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நான் சொல்றது 82-83 அந்த கட்டத்துல நாடாளுமன்றத்துக்கு போன நேரத்துல அப்போ அவங்க சாதாரண ஜெயலலிதாவை வீட்டுல இருப்பாங்க கூப்பிடுவாங்க அப்போ இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு நான் அச்சடிச்சு டைப் பண்ணி அப்பெல்லாம் இந்த மாதிரி கணினிலாம் கிடையாது அந்த கார்பன் ஷீட்ல டைப் பண்ணி டைப்ரைட்டர்ல டைப் பண்ணி கொண்டு போய் ஒன்னு நான் கொடுப்பேன் என்னுடைய டைப்பிஸ் தயாளன் ஒருத்தர் இருந்தார் அவங்க வீட்டுக்கு கவர்ல ஒட்டிட்டு கொடுப்பேன் எப்பமா கூப்பிடுவாங்க ஒரு சில நேரங்களில் சிவசங்கரி அவங்க வீட்டுல பாத்துருக்கேன் நாவலாசிரியர் சிவசங்கரிய சந்திரலேகா ஐஏஎஸ் எல்லாம் வந்திருக்காங்க இந்த பாத்துருக்கேன் அப்பமெல்லாம் இவ்வளவு ஒண்ணு ஒரு நெருக்கடியில சமயக்கார ஒத்துப்பாரு அந்த மாதிரி கேஎஸ்ஆர் என்னை ரொம்ப கேஎஸ்ஆர் என்னை இன்சல்ட் பண்ணி தான் கூப்பிடுவாங்க அதே போல உங்களுக்கு தெரியும் வைகோட நான் இருந்து மதிமுக நிமிந்தது செஞ்சது உங்களுக்கு தெரியும் பாதிப்படியே நான் தான் செஞ்சேன்னு எல்லாருக்கும் தெரியும் மதிமுக அது பிறகு கலைஞர்களையும் ராதான்னு என்னை கூப்பிடுவாரு நம்ம கர்நாடகாலோ முதலமைச்சர் தேவராஜர் இருந்தாரு என் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு இந்திரா கூடயும் போய் பார்த்துருக்கோம் செஞ்சிருக்கோம் அதே மாதிரி தாரகேஸ்வரி சிக்கான பெரிய நல்ல பேச்சாளர் அவங்க வந்து மத்திய அமைச்சராக இருந்தாங்க முராஜி தேசாய் நிதியமைச்சராக இருக்கும்போது அவர் கீழே ராஜாங்க அமைச்சராக இருந்தாங்க அவரை மைடியர் சன் தான் கூப்பிடுவாங்க அவங்க அவங்க உடையில பழக்க வடபுல தலைவர் எல்லாருடையும் நல்ல பழக்கமா இருந்திருக்கேன் காலங்கள் போக்கில் எனக்குன்னு இதான் என்னுடைய பாணியான அரசியல் நான் இதில் போய் போட்டிருக்கேன் நான் திருப்தியாக இருக்கிட்டேன் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கு போறதை விட இது எனக்கான நிம்மதியான வாழ்க்கையா இருக்கிறது இது போதுமானது காலம் அதற்கு பதில் சொல்லும் நான் நேர்மையாக இருக்கின்றேனா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்ததா என்பது காலம்தான் பதில் சொல்லணும் ஆனால் நான் இழந்தது அதிகம் பெற்றது ஒன்றுமல்ல அவ்வளவுதான் என்னுடைய 50 ஆண்டு வாழ்க்கை நான் திருப்தியாக இருக்கின்றேன் என்னுடைய பணி சரியாக போய்கொண்டிருக்கிறது இந்த நோக்கத்தில் ஓரளவு எனக்கு நிறைவாக தெரியும் என்னுடைய பணிகளை யாரு எந்த விதமான யாருக்கும் ஒரு தீங்கு இல்லாமல் என்னுடைய பணிகளை முடிந்த அளவு நான் செஞ்சேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா மிக ஆழமாக பல்வேறு தகவல்களை இதுவரை யாரும் கேள்விப்பாக பல்வேறு தகவல்களை என்னோட பகிர்ந்து கொண்டீர்கள் மிக நன்றி ஐயா.